அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. வெல்கம் டு கேஏஸ் யூடியூபர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமான சட்னி பார்க்க போகிறோம். கடலை மாவு வச்சு சட்னி செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பூரி அப்புறம் ரொட்டி இது கூட வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், வித்தியாசமான ரெசிபியுமே கூட. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சட்னி செய்கிறதுக்கு 6 டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஒரு சின்ன பவுலில் சேர்த்துட்ருக்கேன். என்னடா இது, கடலை மாவு வச்சு சட்னியா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கடலை மாவு வச்சு தான் சட்னி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ 6 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தாராளமாகவே ஊற்றிக்கோங்க, நல்ல தண்ணியாக இருக்கணும். ஸோ கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஸோ மஞ்சத்தூளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்து ஒரு கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமேட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் இதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இது கூட வேணும்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. ஸோ இப்போது கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நான் இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் இதில் 6 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடா 6 பச்சை மிளகாய் சேர்க்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நான் இதில் 3 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வேகணும், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். உங்கள்கிட்ட மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேஷர் யூஸ் பண்ணி கூட நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை கட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தக்காளி சாஃப்டாக வேகணும், அதுதான் இதுக்கான சரியான பதம். நல்லா தக்காளி சாஃப்டாக வெந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் இதில் நம்ம ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு, அதை சேர்த்துக்க போகிறேன். அதை சேர்த்துட்டு நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம அடுப்பில் வந்து கிண்டுறப்போ என்ன ஆகும்னா வந்து கடலை மாவு வந்து கொஞ்சம் திக்காக, அந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ஆரம்பிக்கும். நம்ம வந்து இந்த பச்சை கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லு போகணும். ஸோ வந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகணும். இப்போ நான் இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சும்மா கார்னிஷிங், அந்த ஃப்ளேவருக்காக மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு அவ்வளோதான், இந்த சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ஈஸியான சிம்பிளான கடலை மாவு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.